viewers, welcome to QB365 12th standard computer applications important questions. In the particular video pathina important questions pathina oru chinna review da paakaporom. First pathina part A 84 1 marks on the important questions total computer applications la kuduthirkom. Over questions me pathina ellame ungalku multiple choice questions da four options irukku. And the four option key answers enavo ad highlight panni kaamichirkom. Students 12th abingumbodhu pathina ella chapter lume pathina book ku pinadi 1 marks undu romba kammiya da irukum, but exam point of view la chapter na kandipa 1 marks available nu sollu blueprint irukum. And the blueprint wise ungalku questions pathina creative questions vandrum. So and the creative questions la vandu exam point of view neenga on the time paakumbodhu ungalku vandu konja tough ah theriyum, but neenga regular ah practice irundinga adala easy exam point of view la face pannalam. In the question paper pathina creative work book back seitha kuduthirkom. Idoda mottum la students 6th and 12th varaikum both Tamil medium and English medium students ku theviyana study materials naanga chapter wise nama channel upload panniterkom. So nama channel subscribe pannunga, marakama unga friends ku share pannunga. Study material pathina students book back mottum irukadhu, creative irukum. Oru chapter na evlo creative questions possible panna mudiyumo ella seitha kuduthirkom. So and the questions la neenga regular practice pannittu vandinga in the question paper kuda neenga or model question paper eduthu test write panni paakalam. Otherwise naanga model question paper separate ah potirkom half yearly ku andha mari la neenga eduthu adha practice panni paarenga. Over question read panni paathittu answer write pannunga. Ena creative பாத்தீனா உங்களுக்கு ரொம்ப புக்குக்குள்ள டீப்பா கேட்க மாட்டாங்க. நீங்க படிச்ச क्वेश्चंस 5 மார்க் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. अदरवाइज டீச்சர்ஸ் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிருப்பாங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சோ அது நீங்க படிச்ச क्वेश्चंस இருக்கும், பட் ஆப்ஷன்ஸ் பாத்தீனா உங்களுக்கு कंफ्यूज பண்ணி விட்டுரும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க நல்ல क्वेश्चंस ரீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆன்சர்ஸ் ரைட் பண்ணுங்க. இந்த இயர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாத்தீனா இன்வென்டட் இயர்ஸ் அப்படிங்கும்போது கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு இயர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இயர்ஸில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதோ இதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ப்ளஸ் புக் பேக் தான் இருக்கும், பட் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் ரைட் பண்ணி பாருங்கள். ஒரு மாடல் டெஸ்ட் எடுத்து கொஷின் பேப்பர் எடுத்து ரைட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வரப்போகிற ஆனுவல் எக்ஸாம் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5-2 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே ஒவ்வொன்றுக்குமே ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும். ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்ணணும், சின்டாக்ஸ் ரைட் பண்ணணும். அதுக்கெலாம் எப்படி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரைட் பண்ணணும். ஏன்னா ப்ரோக்ராம்ஸில் நிறைய க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட் பி 52 மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே இதிலேயே ஆன்சர்ஸ் இருக்குது. ஒரு கொஷினை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஓப்பன் டாக்குமெண்ட் ஓப்பன் கேட்டிருக்காங்களா இல்லை க்ளோஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் 2 மார்க்ஸ்க்குலாம். ஏன்னா 2 மார்க்ஸ்க்கு அப்படிங்கும்போது என்ன தேவையோ அதை மட்டும் ரைட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டு எழுதுங்க. ஏன்னா நம்ம படித்த மாதிரி ஒன்றா இருக்கும், கேட்ட கொஷின்ஸ் ஒன்றா இருக்கும். நம்ம சின்ன க்ரியேட்டிவ் கொஷின்ஸு அந்த மாதிரி ஒரு சில வேர்டிங்ஸில் டிஃப்ரெண்ட் பண்ணி கேட்கும்போது நம்ம படித்த ஆன்சர் எழுதிடுவோம். ஸோ டோட்டலாக தப்பாயிரும். சென்டம் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 1 மார்க்ஸ்க்கு நல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. இதில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2 மார்க்ஸுமே கூட க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா சென்டம் வந்து ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட்டிவில் தான் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா படித்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் கேஸஸோட ஸ்டேட்மெண்ட்டு, அதோட யூசேஜ், சின்டெக்ஸ், லூப்ஸ் எல்லாம் நிறைய போடுங்க. ஏன்னா நிறைய லூப்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபார் லூப், ஃபார் ஹிச், வைல், டூ வைல் எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு லூப்புமே வந்து சின்டாக்ஸ் வந்து கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க. அது வந்து ப்ரோக்ராம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்கும்போது சின்டாக்ஸ் வச்சு கூட நம்ம ஓனாக ப்ரோக்ராம் ரைட் பண்ணிடலாம். என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் ரைட் பண்ணுங்கள் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நிறைய படித்த கொஷின் சொல்லிட்டு நீங்கள் நிறைய ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். கொடுத்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய மார்க்ஸ்லாம் வந்து லாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வயர்ட் அண்ட் வயர்லெஸ் நெட்வொர்க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டில் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்திங்கன்னா ஒரே வேர்டில் மட்டும் தான் ரெண்டோட இதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு வேர்டு என்னன்றதை கரெக்டாக பார்த்து ரைட் பண்ணியிருக்கேன். மார்க்ஸ் வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வயர்ட், என் வயர்ட் நெட்வொர்க் சிஸ்டம் கனெக்டட் வித் நெட்வொர்க் கேபிள் இருக்குது. என் வயர்லெஸ் நெட்வொர்க் இஸ் கனெக்டிங் டிவைசஸ் வித்தவுட் கேபிள். இங்கே வந்து நெட்வொர்க் கேபிள், இங்கே வித்தவுட் கேபிள், அந்த ஒரு வேர்டு தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக பார்த்து ரைட் பண்ணுங்கள். 12th மார்க் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th மார்க் பேஸ் பண்ணி தான் நீங்கள் காலேஜில் என்ன கோர்ஸ், என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ நல்லா படித்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதனால் நல்லா படிச்சுட்டு ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் சி 35 3 மார்க்ஸுக்கு ஒவ்வொரு 3 மார்க்ஸ்க்கும் இதிலே ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் ஃபோக்கஸபுளாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து எக்ஸாம் ரைட் பண்ணும்போது உங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்ஸும் ஹைலைட்டாக இருக்கும்போது அந்த ப்ரெசன்டேஷன் வந்து பாயிண்ட் வைஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம QB365 சேனலில் வெல் குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 154th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PHP ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே 1 to 10 நம்பர்ஸ் யூசிங் வைல் லூப்னு இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். இது கோலன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறது, டேக் க்ளோஸ் பண்ணுறதுலாம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இது மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட மட்டும் இல்ல ஸ்டூடண்ட்ஸ் நீட் தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எக்ஸாம் டிப்ஸ் how to prepare entrance exam எல்லாமே நம்ம சேனல்ல நாங்க ஆல்ரெடி அப்லோட் வீடியோஸ் போட்டுட்டுறோம் ரெகுலரா போட்டுட்டுறோம் உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க ஏனா நீட் பிராக்டீஸ் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க Next, when a companies can be called e-business. If a company e-business is called, so the answers are point-wise. Students, computer application is same time theory and program. So, you can study priority. Theory is right, the time waste. Program is easy to mark score, tough and practice. Mark program score. Next part D, 24 5 marks in the particular overall 12th and the computer application. This is the key answer. Students, 5 mark. If you write the question, you can write the answers. If you write the time waste. And then the loops, syntax questions, and the arrow marks are important. That's why write And teachers, you will conduct a full and full revision test. So, the revision test questions ready channel how to create question paper and software. And the video is available on home page. And the use question paper in short time. Time is easy to save. உங்க फ्रेंड्स को ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ரெகுலரா டேவைஸ் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு नोटिफिकेशन கிடைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் டேபிள் क्वेश्चंसலாம் டேபிள் காலம் போற क्वेश्चंसலாம் அந்த மாதிரி ரைட் பண்ணுங்க டேபிள் காலம் போடாம ரைட் பண்ணிராதீங்க அது உங்களுக்கு மார்க் ஈஸியா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க and then பாத்தீங்கன்னா இப்போ ஒரு क्वेश्चन அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் ரைட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஆன்சர்ஸ் ஒரு ஒன்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரைட் பண்ணுங்க இந்த 5 மார்க்ஸ் அப்படினா இவ்ளோ தேவை அப்படினு நீங்க உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரைட் பண்ணுங்க நிறைய எழுதிட்டு பாத்தீங்கன்னா பாதி எழுதிருப்பீங்க பேஜே உங்களுக்கு நிறைய time wasted அந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ஒரு ஆன்சர்ஸ் ஒரு அனலைஸ் பண்ணி 5 மார்க்கோ இவ்ளோ ரைட் பண்ணனும் அப்படின்றதை நீங்க அனலைஸ் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த particular வீடியோல ஷோ பண்ணிருக்க PDF உங்களுக்கு டவுன்லோட் பண்ணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த example இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா briefly explain electronic account transfer and its types students ஒரு क्वेश्चन ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா types கேட்டிருந்தா மட்டும் நீங்க types explain பண்ணுங்க otherwise briefly explain electronic account transfer அப்படினு கேட்டறாங்க நீங்க just அத மட்டும் ரைட் பண்ணா போதும் but types கேக்கும்போது கண்டிப்பா அத types explain பண்ணனும் அதே மாதிரி futures கேட்டா மட்டும் futures ரைட் பண்ணுங்க ஒரு क्वेश्चन க்கு நீங்க example ரைட் பண்றீங்கனா அந்த கேட்டிருந்தா நீங்க கண்டிப்பா ரைட் பண்ணு கேக்ல 2 marks 3 marks ரைட் பண்றீங்க அப்படினா அந்த example நல்லா தெரிஞ்சதா மட்டும் ரைட் பண்ணுங்க தெரியாம இருந்தா ரைட் பண்ணிராதீங்க advantage disadvantage futuresலாம் ரைட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ரைட் பண்ணுங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மாத்தி எழுதிராதீங்க எதோட அட்வான்டேஜ் எதோட டிஸ்அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் ரைட் பண்ணுங்க இந்த லாஸ்ட் क्वेश्चन வாட் ஆர் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஈடி ன்னு இருக்கு சோ அட்வான்டேஜஸ் எழுதுறதுக்கு முன்னாடி 5 மார்க்ஸ் அப்படிங்கறனால கொஞ்சம் அதோட ஈடி அத பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அட்வான்டேஜஸ் எழுதிருக்காங்க அட்வான்டேஜஸ் நல்லா தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க அதுக்கு அப்புறம் தெரியாத பாயிண்ட்ஸ்லாம் எழுதலாம் நல்லா படிங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் Tips and study materials, model question papers. அதோட பாத்தீங்க அப்படினா entrance exams க்கான tips and study materials videos மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு நீங்க மறக்காம bell icon ஐ click பண்ணுங்க. சோ ஒவ்வொரு வீடியோ descriptionலயுமே QB365 ஓட social media links இருக்கு. மறக்காம உங்க friends க்கு ஷேர் பண்ணுங்க. சோ இந்த particular videoல உங்களுக்கு ஷோ பண்ணிருக்க PDF நீங்க டவுன்லோட் பண்ணனும் அப்படினா descriptionல link இருக்கு. மறக்காம நீங்க click பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்.